கிரிய கடவுளுக்கே துதியும் கனமும் மாட்சியமையும் உண்டாவதாக. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே இந்த காணொலியின் வழியாக சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நிறைவாக வழி நடத்துவராக. குறிப்பாக இந்த தொற்று நோய் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்ய, ஜபம் செய்ய நாம் அன்புடன் அழைக்கப்படுகிறோம். தலையிலே தாழ்த்தி நாம் இந்த வழிபாட்டுக்கு செல்வதற்கு முன்பாக ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் கொண்டாண்டவரே, உம்மை வழிபடுவதற்காக நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம். ஆண்டவரே, உமது திருமறை சொல்லுகிற வண்ணமாக சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா கர்த்தரை போற்றிடு என்கின்ற வசனத்திற்கு ஏற்பவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வழிபாடு முழுவதுமாய் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும், வீடுகளிலே இருக்கு தங்கியிருந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் முத ஆவினால் நீர் இணைத்தரல வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து நமது பாமாலையிலே 179வது பாடல், தம்மண்டை வந்த பாலரே என்கின்ற பாமாலையை நாம் யாவரும் சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு பாடுவோம். கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமது பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதே. திரியே கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும் பெறவுமே போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரையுமே போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மகிமையும் உண்டாவதாக, ஆமேன். நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஏமாற்றுவதாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அனைதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்திட்டு தகப்பனத்துக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்கால் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரம் நமக்கு இராமல் எல்லாவிதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகினால் முழங்கார் படியிட்ட வண்ணமாகவோ அல்லது அமர்ந்த நிலையிலேயோ நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக.
சர்வபல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கி நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 14 அதிகாரம் வசனங்கள் 15-31 வரை. யாத்திராகமம் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவேல் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுக்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள்
கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. தி செகண்ட் பைபிள் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 3 வர்ஸ் 3 டு 8. புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 3 வர்ஸ் 3 டு 8. For we ourselves were once foolish, disobedient, and wrong. We were slaves to passions and pleasures of all kinds. We spent our lives in malice and envy. Others hated us, and we hated them. But when the kindness and love of God, our Savior, was revealed, He saved us. It was not because of any good deeds that we ourselves have done, but because of His own mercy that He saved us, through the Holy Spirit, who gives us new birth and new life by washing us. God poured the Holy Spirit abundantly on us through Jesus Christ our Savior, so that His grace we might be put in the right path and come in possession to the eternal life that we hope for. This is a true saying. I want to give special emphasis on these matters so that who believe in God may be concerned with giving their time to doing good deeds which are good and useful to everyone. Here ends the Bible reading. Praise be to God. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 32:1 முதல் கடைசி வரை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை வாழ்ந்தது. நான் என் அக்கிரமத்தை மறக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதியை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1-8. யோவான் 3:1-8. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராகாலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் அவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். தந்தை மைந்த தூயாவின் திருப்பெயர்னாலே ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாத்ராகமம் 33:14 இப்படியாய் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதனால் புதிய மொழிபெயர்ப்பிலே படிப்போம் என்று சொன்னால், என் பிரசன்னம் உன்னோடு கூட செல்லும் என்பதால். பக்தனாகிய மோசே யாவே ஆண்டவரிடத்திலே பேசுகிற பொழுது அவர் பலவிதமான தர்க்கங்களை முன்பாக வைக்கின்றார். நீர் என்னோடு இருக்க வேண்டும், நீர் இருந்தால் ஒழிய என்னால் இந்த மக்களை நடத்தி செல்ல முடியாது என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் மோசேவுக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தைகள். பெரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது மோசே தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அல்லது என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட எப்பொழுதும் செல்லும் என்பதால். பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட காரியங்கள், என்னோடு கூட வந்த 3 பேருக்கும் ஒரு மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், திருச்சி செல்லுகின்ற பொழுது, திருச்சி வழியாக செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்கள் காலை நேரத்திலே ஒரு பெரிய விபத்துக்குள்ளாக அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த விபத்து ஆன சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்கள் அனைவரையும் பாதுகாத்தார். அவருடைய மகிழ் ஊர்ந்து, அதாவது கார் சுக்கு நூறாக உடைந்தது. மிகப்பெரிய சேதம், 90% அது உடைந்தது. ஆனால் இவர்கள் சிறிய சிறிய காயங்களோடு தப்பித்து கொண்டார்கள். என் பிரசன்னம் உன்னோடு கூட செல்லும் என்ற வார்த்தையை நான் அந்த சூழ்நிலையிலே புரிந்து கொண்டேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதுமாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு கடவுளே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும்
இந்த காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோம சாம்ராஜ்யத்திலே கிறிஸ்துவுக்கு முன்பாக 4வது நூற்றாண்டிலே ஒரு கொடிய மரண தண்டனை ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த மரண தண்டனையானது இது ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நிகழ்ந்திருந்தாலும் ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் ஏற்றி ரோமர்களுக்கு எதிராக ஆட்சி செய்கிறவர்கள், ரோமர்களுக்கு எதிராக அல்லது பிரகண்டனம் செய்கிறவர்கள், புரட்சியாளர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு குறியீட்டை வரைந்தார்கள். அது கிரேக்க வார்த்தையிலே டவ் என்பதாகும். டி என்ற வார்த்தை, நாமும் ஆங்கிலத்திலே இந்த டி என்ற வார்த்தையை பார்ப்போம் என்று சொன்னால் அது சிலுவையை போன்றே காணப்படும். ஆம், அது சிலுவையை தான் குறிக்கும். ரோமர்கள் ஏற்படுத்திய இந்த குறியீட்டை பார்த்தாலே ஒரு மனிதனுக்கு மரண பயம் பீடித்துவிடும். அந்த கொடூரமான ஒரு சம்பவத்தை ஒரு குறியீட்டின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், ஒரு அடையாளத்தின் வழியாக வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில் அநேக குறியீடுகள் இருக்கிறது. சில குறியீடுகளை பார்க்கின்ற பொழுது நாம் அதனோடு ஒப்பிட்டு செல்லுகின்றோம் அல்லது இணைந்து செல்லுகின்றோம். பல குறியீடுகள் நமது வாழ்விலே அவைகள் வழி நடத்துகிறது, எச்சரிக்கையும் கொடுக்கிறது. தெருவில் இருக்கின்ற சைன் போர்ட்ஸ், குறியீட்டு அடையாள பதாகைகள், அது மாத்திரமல்ல நமது கழுத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையின் அடையாளம், இவையெல்லாம் குறியீடுகள் தான். இந்த குறியீட்டை போலவே சாக்ரமந்து அல்லது சாக்ரமந்து என்று சொல்லப்படுகின்ற திருவிருந்து அல்லது திருமுழுக்கு என்கின்ற இரண்டு சாக்ரமந்தும் ஒரு குறியீட்டாக கொடுக்கப்படுகிறது, ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட அடையாளம் என்று சொன்னால், காணக்கூடிய வகையிலே கண்ணுக்கு புலப்படும் கிருபையின் அடையாளம், த விசிபிள் சைன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். காணக்கூடிய வகையிலே ஆண்டவருடைய கிருபையை பெறுவதுதான் இந்த அடையாளங்கள் என்பது. பிரியமானவர்களே, சாக்ரமந்து என்கின்ற வார்த்தை அது ஒரு லத்தீன் வார்த்தை. சாக்ரமந்து என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்த நமது திருச்சபையிலே அல்லது சீர்திருத்த திருச்சபையிலே இரண்டு சாக்ரமந்துகளை நாம் போற்றுகிறோம். ஒன்று திருவிருந்து, இன்னொன்று திருமுழுக்கு என்பதாகும். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையிலே பல சாக்ரமந்துகள் உள்ளது. அவைகள் திருவிருந்து, திருமணம், திருமுழுக்கு, பாவ அறிக்கை மற்றும் குருத்துவ அருட்பொழிவு, மரணம், திடப்படுத்தல் என்று பலவிதமாக கூறுகிறார்கள். ஆனால் 7 விதமான ரோம கத்தோலிக்க திருச்சபையுடைய சாக்ரமந்தை வெறும் 2 சாக்ரமந்துகள் மட்டும்தான் நாம் நமது திருச்சபையிலேயும் அல்லது சீர்திருத்த திருச்சபையிலும் அதிகமாக நாம் தொடர்ந்து பெறப்பட்டு அதை தொடர்ந்து நாம் அடையாளப்படுத்தி வருகின்றோம். பிரியமானவர்களே, இந்த சாக்ரமந்து என்கின்ற வார்த்தை நாம் அடையாளத்தை, கடவுளுடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், திருமுழுக்கு என்றும் சாக்ரமந்து. இந்த திருமுழுக்கு என்கின்ற வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தை, அல்லது இதற்கு முன்பதாக ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்நானம் என்பது குளித்தல் அல்லது தண்ணீரில் மூழ்குதல் என்பதாகும். ஞானம் என்பது கடவுளுடைய ஞானத்தினாலே பெறப்படுகின்ற முழுக்கு அல்லது ஸ்நானம் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த தமிழில் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முழுகுதல், அது திரு என்ற வார்த்தை முன்னடை சொல்லாக வருகிறது. திரு முழுக்கு கடவுளினாலே பெறப்படுவதனாலே அது புனிதப்படுத்தப்பட்ட ஒரு முழுக்கு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அதிகமாக பழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது, மூழ்குதல் என்ற வார்த்தை. 2 ராஜாக்கள் 5:14 படிப்போம் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை எபிரேய வார்த்தையிலே கவ்வா என்ற வார்த்தை. அப்படி என்றால் என்ன சொன்னால், தண்ணீரிலே மூழ்குதல். நாகமான், நாமான் என்று சொல்லப்படுகிறவர், அவர் தண்ணீரிலே 7 முறை மூழ்கி எழுந்த பிறகு அவர் பரிபூர்ணமாக குணமடைகிறார் என்று நாம் திருமறையிலே காண்கின்றோம்.
அதே போல இதை ஒரு சடங்காக இஸ்ரேல் மக்கள் அதை பார்க்க ஆரம்பித்தார்கள். யூதர்கள் தாங்கள் உணவு உண்பதற்கு முன்பாக தங்களது கைகளை கழுவ வேண்டும் என்று சொல்வது ஒரு சடங்காகவே அவர்கள் பார்த்து கொண்டது சட்டமாகவே ஏற்றினார்கள். மார்க் நற்செய்தியில் 7:5 சொல்லப்படுகிற வார்த்தை, உங்கள் உன்னுடைய சீடர்கள் கைகளை கழுவாமலேயே உண்டுகிறார்களே, இது சட்டத்திற்கு புறம்பானது அல்லவா என்று கேட்கிறார்கள். ஆக இது ஒரு கை கழுவுதல் என்பது அந்த அந்த வார்த்தை மிக முக்கியமானது, அது சட்டத்தை உடையதாக இருக்கிறது. அதே போல இன்னொரு வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தைக்கு, எம் பேப்டிசோ என்ற வார்த்தை. எம் பேப்டிசோம் என்று சொன்னால் முழுவதுமாக முழுகுதல் என்ற அடையாளம். 1 பேதுரு 3:21 சொல்லுகிறது, 1 பேதுரு 3:21 முழுவதுமாக முழுகுதல் என்கின்ற வார்த்தை அங்கே கூட எம் பேப்டிசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகினாலே பிரியமானவர்கள், இந்த வார்த்தை பேப்டிசம் என்ற வார்த்தை அது கிரேக்க வார்த்தையாக இருந்தாலும் இந்த வார்த்தை நமது திருமறையிலே பல இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லது திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதை குறித்து பல இடங்களிலே நாம் திருமறையிலே காணுகின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக இன்றைக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் நற்செய்தியின் 3:00 பிரியமானவர்கள், இந்த யோவான் நற்செய்தியின் 3:00 நிக்கோதேமு என்கின்ற ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, இறையரசின் காட்சியை நான் காண வேண்டும் என்று சொன்னால் அல்லது இறையரசிற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த பேப்டிசோ அல்லது திருமுழுக்கு என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக யோவான் நற்செய்தி நூலிலே இருக்கின்ற 3:00 பகுதிகளை நாம் ஆய்ந்த பிறகு பேப்டிசம் என்பது என்ன, திருமுழுக்கு என்ன என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம். குறிப்பாக இந்த யோவான் நற்செய்தி நூல் மற்ற 3 நற்செய்தி நூல்களிலிருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்று சொல்லப்படுகின்ற சம பார்வை நற்செய்தி நூலை காட்டிலும் யோவான் நற்செய்தி நூல் சற்று வித்தியாசமானது. யோவான் நற்செய்தி நூல் முழுக்க முழுக்க கிரேக்க மக்களின் தத்துவத்திற்கு பொருத்தமாக எழுதப்பட்டது அல்லது கிரேக்க ஞானத்தை ஒப்பிட்டு அதற்கு சான்றாக கொடுக்கப்படுகின்ற திருமறையினுடைய புத்தகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. யோவான் இருக்கின்ற அநேக கருத்துக்கள் கிரேக்க ஞானத்தை அது போரிடுகின்ற அல்லது அதை எதிர்த்து செயல்படுகின்ற ஒரு பகுதியாகவும் அது இருக்கிறது. ஆகினாலே அவர் தொடங்குகின்ற பொழுது வார்த்தை என்று அவர் தொடங்குகின்றார். கடவுள்தான் இந்த உலகத்தில் வார்த்தையாக வந்தார், அவரே மாம்சமாக மாறினார் என்று அவர் விளக்குகிறார். யோவான் நற்செய்தி நூல் ஏறக்குறைய 95 கிறிஸ்துவுக்கு பின் கிபி 95 முதலாவது நூற்றாண்டு 5வது ஆண்டு வரை ஒருவேளை எழுதப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீரோ மன்னனுடைய காலத்திற்கு பிறகாக, அதாவது எருசலேம் அழிக்கப்பட்ட பிறகு ஒருவேளை எழுதியிருக்கலாம் என்றும் குறிப்பிடுகிறார். ஆக இந்த யோவான் நற்செய்தி நூலிலே நாம் பல குறிப்புகளை காணுகிறோம். பல நூல்களில் அல்லது பல நற்செய்தி நூலில் இருக்கின்ற பகுதிகள் யோவானில் இருப்பதில்லை, யோவானில் இருப்பது பல நற்செய்தி நூலில் இருப்பதில்லை. அதே போல இந்த யோவான் நற்செய்தியில் அநேக கான்வர்சேஷன்ஸ், அதாவது உரையாடல்களை நாம் அதிகமாக காணுகிறோம். பல சம்பாஷணைகளை நாம் காணுகின்றோம். என்ன காணுகின்றோம்? 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யோவான் 2 கானா ஊரிலே இயேசுவும் மரியாளும் பேசுகின்ற ஒரு உரையாடல். 3வது அதிகாரத்திலே நிக்கோதேமுவும் இயேசுவும் பேசுகிறார்கள். 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே சமாரியா பெண்ணும் இயேசுவும் பேசுகிறார்கள். 5வது அதிகாரத்திலே 5 மண்டபம், அந்த மண்டபத்திலே ஒரு மனிதனும் இயேசுவும் பேசுகிறார். இப்படி தொடர்ந்து நாம் அநேக கான்வர்சேஷன்ஸை நாம் அந்த அநேக உரையாடல்களை நாம் அதிகமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இங்கேயும் ஒரு பெரிய உரையாடல். நிக்கோதேமு என்கின்ற ஒரு மனிதன் வருகின்றான் இயேசுவிடத்திலே. பெரிய மாணவர்களே, இயேசுவிடத்திலே நிக்கோதேமு என்கின்ற ஒரு மனிதன் வந்தான். இவர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. இயேசு வாழ்ந்த காலத்திலே அவரை சுற்றி இருந்த அநேக மக்கள் மிக மிக சாதாரணமானவர்கள். அவர்கள் கூலி வேலை செய்கிறவர்கள்,
அல்லது மீன் பிடிக்கின்ற தொழில் செய்கிறவர்கள் மிகவும் சாதாரணமான மக்கள். அவர்களிடத்திலே இயேசு போதித்து கொண்டிருந்தார். ஆனால் நிக்கோதேமு ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு மனிதர். எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், முதலாவது அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு மரித்த பிறகு அவருடைய சடலத்திற்கு வேண்டிய பொருட்களை, மிக மிக உயர்ந்த பொருட்களை அவர் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் நற்செய்தியில் 19:39 நாம் காணுகின்றோம். அப்படி என்று சொன்னால், நிக்கோதேமு ஒரு பெரிய செல்வந்தனாக அல்லது பணக்காரராக அவர் இருந்தார். இரண்டாவது, இவர் ஒரு பரிசேயர். பரிசேயர்கள் அந்த நாட்டிலே, எருசலேம் யூதேயா நாட்டிலே 6000 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். இந்த பரிசேயர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால், இவர்களுக்கு வேறொரு பேரும் இருக்கிறது, சபுரா என்று அழைப்பார்கள். சபுரா என்று சொன்னால் சகோதரத்துவம் அல்லது பிரதர்லிஹுட் என்று சொல்வார்கள், சகோதரத்துவ என்கின்ற பெயர். இவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், கடவுளுடைய கட்டளை, அதாவது 5 சுருள்கள், ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும், 5 சுருள்கள், இவைகளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவது. அது மாத்திரமல்ல, அதை தாண்டி சதுசேயர்களால் எழுதப்பட்ட, ஸ்கிரைப்னால் எழுதப்பட்ட பிற நூல்கள், 2 மிக முக்கியமான நூல்கள் இருக்கிறது. அவைகள் எது என்று சொன்னால், இந்த 10 கட்டளைகள் அல்லது 5 சுருள்களுக்கு துணையாக எழுதப்பட்ட சப் டிவிஷன்ஸ் அல்லது சப்லா என்று சொல்லுகிறார்களே, அப்படி அவர்கள் எழுதின துணை சட்டங்கள், அந்த துணை சட்டங்களையும் சேர்த்து இவர்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பரிசேயர்களுக்கு இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிஸ்னா தல்மூத் என்கின்ற 2 புத்தகங்களில் யூத மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இவளை எழுதியவர்கள் யார் என்று சொன்னால், சதுசேயர்கள் தான். ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் அவர்கள் ஒரு துணை சட்டங்களை எழுதினார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, அத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் அதற்கு அது அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், துணை சட்டங்களை எழுதுகிறார்கள். எதை செய்ய வேண்டும், எத்தனை அடி நடக்க வேண்டும், எதை தூக்கக்கூடாது, எந்த உயிரினத்தை பாதுகாக்க வேண்டும், எதை பாதுகாக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பல சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார். இவைகளை போற்றுவதும் பாதுகாப்பதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது பரிசேயருடைய கரங்களிலே இருக்கிறது. ஆகினாலே தங்களது வாழ்க்கையை முழுவதுமாய் இந்த பணிக்காக ஒப்படைத்தவர்கள் இந்த பரிசேயர்கள். ஆனால் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்று சொன்னால், பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலே நம்பிக்கை உடையவர்கள், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலே நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பதுதான். சரி, அது போகட்டும். அடுத்ததாக நிக்கோதேமுவை குறித்து இன்னொரு சிறப்பு தன்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிக்கோதேமு சனகரீம் என்று சொல்லப்படுகின்ற சுப்ரீம் கோர்ட், அதாவது அந்த ஊரில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சட்ட நிபுணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு பெரிய நியாயாதிபதிகள் நிறைந்திருந்த ஒரு சங்கம், சனகரீம் சங்கம் என்பதாகும். நாம் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்று அழைக்கிறோம் அல்லவா, அதே போலதான் அந்த நாட்களிலே சனகிரீம் சங்கம் இருந்தது. 70 பேர் கொண்ட சனகிரீம் சங்கம். இதில் படித்தவர்கள், மிகப்பெரிய உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள் இருந்த ஒரு காலம். அந்த சூழ்நிலையிலே அந்த சனகிரீம் சங்கத்தினுடைய ஒன் ஆஃப் த லீடர்ஸ், ஒரு தலைவராக அன்றைக்கு நிக்கோதேமு இருந்தார். இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசேயர்களுடைய இன்னொரு வேலை, யூதர்கள் மத்தியில் இருக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடித்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்துவது அல்லது அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது. அப்படின்னு சொன்னால், இந்த பரிசேயர் எதற்காக இயேசுவை சந்திக்க வந்தார் என்று சொன்னால், சிலர் சொல்லுகிறார்கள் அவர் உண்மையிலேயே தீர்க்கதரிசி தானா அல்லது கள்ள தீர்க்கதரிசியா என்று கண்டுபிடிப்பதற்காக கூட சில நேரங்களிலே அவர் இரவு நேரத்தில் வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நிக்கோதேமு அதற்காக வரவில்லை, மாறாக எதையோ ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார். அவர் ஒரு சிறந்த கல்விமான் நிக்கோதேமு, அது மாத்திரமல்ல பெரிய பணக்காரர், செல்வந்தர், நல்ல இரக்க குணம் உடையவர், பரிசேயர், சனகிரீம் சங்கத்தினுடைய தலைவர். ஆனால் இத்தனை இருந்தும் அவருடைய வாழ்வில் ஒரு குறை இருந்தது. அது என்னவென்று சொன்னால், நித்திய ஜீவனை பெற முடியவில்லை அல்லது இவைகளெல்லாம் என்னை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்க முடியுமா என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்டார். பிரியமானவர்களே, இந்த நிக்கோதேமுக்கு இருந்த அதே நிலைமைதான் இன்றைக்கு நம்மில் பலருக்கும் இருக்கிறது. நாம் ஒருவேளை நம்மை நாமே
சிறந்த கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம், அல்லது நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் உண்மையாகவே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஏற்றவர்களாக இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பரலோக ராஜ்யம் எத்தனை பேர் செல்வீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் கரங்களை உயர்த்துவார்கள். எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்திற்கு இன்றைக்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரும் கரங்களை உயர்த்த மாட்டார்கள். காரணம், இன்றைக்கு மறிப்பதற்கு யாருக்கும் என்ன இல்லை, தைரியம் இல்லை, அல்லது விருப்பம் இல்லை. பெரியமானவர்களே, இந்த நிக்கோதேமு அவர் ஒரு பெரிய சிறந்த மனிதராக இருந்தும் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்வதற்காக அவர் வந்தார். தனக்கு இருந்த பெருமை எல்லாவற்றையும் இழந்து ஒரு சாதாரணமான தச்சனாக இருந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தாழ்மையோடு அவர் கற்றுக்கொண்டார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக தேவை தான் என்கின்ற எண்ணம் அல்லது கர்வம் எல்லாவற்றையும் இழந்து இயேசுவிடத்திலே வந்து கற்றுக்கொள்வது, நம்மை நாமே கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துவது ஒரு சிறப்பான குணம். அதை நிக்கோதேமுவிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். பணம் இருந்தது, பதவி இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருந்தது. அதற்காக இயேசுவிடத்திலே வந்தார். பிரியமானவர், இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவிடத்தில் வாருங்கள், ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். அது மாத்திரமல்ல, இந்த நிக்கோதேமு சனகிரியம் சங்கத்தினுடைய தலைவர் அல்லது பெரிய பணக்காரர் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம், பரிசேயர் என்று சொல்கிறோம். அதை காட்டிலும் இஸ் அன் அம்பாசிடர் ஃபார் தி ஜெருசலேம் என்றும் சொல்லுவார்கள். ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 69 ஆண்டுகளிலே பாம்பே என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ரோமர்களுடைய அரசாங்கமும் இந்த யூதர்களுக்கும் பெரிய போர் நடந்தபொழுது அதற்கு ஒரு அம்பாசிடராக பிரதிநிதியாக இவர் சென்றார் என்றும் ஒரு சில குறிப்புகள் சொல்கிறது. ஆனால் அதற்கான பெரிய ஆதாரங்கள் ஒன்றுமில்லை. எப்படி இருந்தாலும் இந்த நிக்கோதேமு இயேசுவிடத்திலே வருகிறார். வந்து அவர் என்ன கேட்கிறார் என்று பாருங்கள். யோவான் 3:2 அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ஏன் இரவில் வர வேண்டும், ஏனென்றால் யூத ரபிகள் இரவு நேரங்களிலே தான் இந்த திருமறையை அவர்கள் படிப்பார்கள், அல்லது எந்த காரியத்தையும் அவர் படிப்பார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பகலிலே அநேக இடையூறுகள் இருக்கும் மனிதர்களால், ஆனால் இந்த இரவு நேரத்தில் மட்டும்தான் அதிகமாக படிக்க முடியும் என்ற காரணத்தினாலே, தேர் வில் நாட் பி டிஸ்டர்பன்ஸ் இன் தி நைட், தேர் ஃபோர் தே சூஸ் தி நைட் ஃபார் ரீடிங் சம்திங். அவர்கள் படிப்பதற்கு இரவு நேரங்களை பயன்படுத்தினாலே இயேசுவிடத்திலே இரவு நேரத்தில் வருகிறார். இன்னொரு குறிப்பை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், அவர் இருளிலே வாழ்ந்து வந்தார் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு எல்லாம் மேகமூட்டமாக இருந்தது. ஒருவேளை தான் செய்வது சரியா இல்லையா, சட்டங்களை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறாரா, அல்லது அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி ஒரு தேடலோடு அவர் என்ன செய்தார், இயேசுவை அணுகினார். லூக்கா நற்செய்தியில் 19:1 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு சகேயு வகை தேடினான் என்று திருமறையிலே போடப்பட்டிருக்கிறது. திருமறையை காணுகின்ற பொழுது அல்லது திருமறையை படிக்கின்ற பொழுது ஒரு தேடலோடு படிப்பது நல்லது. ஏதோ ஒரு மேற்போக்காக படிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் படித்து கொண்டிருப்பார்கள். அது தவறான ஒரு பழக்கம் என்றுதான் நான் சொல்வேன். காரணம், இன்றைக்கு திருமறை படிக்க வேண்டும் என்பதற்காக படிக்கக்கூடாது. உண்மையிலேயே அதன் மேல் பாசம் வைத்து நேசம் வைத்து நாம் படிப்பது நல்லது. பிரியமானவர்களே, சங்கீதம் ஒன்று சொல்கிறது அல்லவா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். திருமறையை நாம் படிக்கிறோம், ஆனால் தியானிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஒரு வசனத்தை படித்தாலும் அதற்காக கேலண்டரை போய் பார்த்து ஒரு வசனத்தை படிக்க வேண்டாம். முழு அதிகாரத்தையும் நீங்கள் படியுங்கள், நல்லது. ஆனால் அதன்படி நடக்கிறோமா, அதன்படி அதை தியானிக்கிறோமா தினந்தோறும் என்பதுதான் ஒரு முக்கியமான காரியம். ஆகினாலே இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவிடத்திலே இரவு நேரத்தில் இந்த நிக்கோதேமு வருகிறார். வந்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ரபி, நீர் கடவுளிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வித அடையாளங்கள் யாரும் செய்ய இயலாது என்று அவர் சொல்கிறார். கடவுள் உம்மிடத்தில் இருந்தால் அன்றி இப்படிப்பட்ட அடையாளங்கள் என்று அவர் எதை சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பலவிதமான மக்களை, அவர் பிணியாளிகளை அவர் தீர்க்கிறார், வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். இப்படிப்பட்ட அடையாளங்களை கடவுள் இருந்தால் அன்றி செய்ய முடியாது என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் அடையாளங்கள் எல்லாம் முக்கியமல்ல என்று இயேசு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். இயேசு அவரிடத்திலே
மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிறந்தால் அன்றி உன்னால் இறையரசை காண முடியாது. மறுபடியும் பிறத்தல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடையாளங்கள் அல்ல, நீ காண்கின்ற அடையாளங்கள் அல்ல, மாறாக மறுபடியும் பிறத்தல். நீ இறையரசை காண வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த மறுபடியும் பிறத்தல் என்கின்ற நிகழ்ச்சி தான் இன்றைக்கு திருமுழுக்கிலே வருகின்ற முக்கியமான, ஞானஸ்தானத்தில் வருகின்ற முக்கியமான தன்மைகள். மறுபடியும் பிறத்தல், கிறிஸ்தவர்களுக்கு இரண்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது. ஒன்று, நான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன். இன்னொன்று, நான் கிறிஸ்துவிலே மீண்டுமாக பிறக்கிறேன். நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உண்மையாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அதுதான் என்னுடைய இரண்டாவது பிறப்பு. ஷேட் வில்லியம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எவாஞ்சலிஸ்ட் அவர்கள் சொல்வார்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற பொழுது அவர் கேட்பார்கள், உங்களுக்கு எத்தனை பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள் என்ன என்று கேட்பார். எல்லாரும் என்ன சொல்வார்கள்? அவர் சொல்வார், எனக்கு இரண்டு பிறந்த நாள் என்று அவர் ஆரம்பிப்பார். அப்படித்தான் அவருடைய ஊழியத்தை மெசேஜ் அவர் தொடங்குவார். பிரியமானவர்களே, இந்த மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? இந்த மறுபடியும் பிறத்தலை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் எப்படி அப்படி பிறக்கப்படும், வயதான பிறகு ஒருவன் எப்படி தாயின் வயிற்றிலே பிறக்க முடியும் என்கிற பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்களை இயேசு கிறிஸ்தவத்தில் பகிர்ந்து கொள்கிறார். ஒன்று காற்று, இன்னொன்று தண்ணீர், ஆவி. பிரியமானவர்களே, இரண்டு விஷயங்கள். ஒன்று காற்று. காற்று எந்த இடத்திலிருந்து வருகிறதோ அதை நாம் அறிவோம், ஆனால் அதை உணரத்தான் முடியும் என்று சொல்கிறார். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த தியோபிலஸ் அப்பாவு என்று சொல்லப்படுகின்ற பரட்டை அண்ணன் அவர்கள் சில குறிப்புகளை இந்த பகுதியிலிருந்து சொல்வார்கள். என்ன சொல்வார் என்று சொன்னால், காற்று எந்த இடத்திலிருந்து வருகிறதோ நமக்கு தெரியாது, அது எல்லா இடத்திலையும் சுற்றி திரிந்து செல்லுகிறதை போல அதற்கு வேர் கிடையாது, அதற்கு சோர்ஸ் கிடையாது, எங்கிருந்து வருகிறது சொல்ல முடியாது. அதே போலத்தான் மறுபடியும் பிறந்தவனுக்கும் இந்த உலகத்தில் வேர் எடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். தண்ணீர் அல்லது ஒருவர் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், நாம் தண்ணீர் என்பதை ஒருவேளை குழந்தை பிறக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தண்ணீர் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், அல்லது அந்த தண்ணீரின் வழியாக குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லிவிடுவோம். அது அல்ல, மாறாக தண்ணீர் என்பது தூய்மைப்படுத்துகின்ற ஒன்று. அதே போல சுத்திகரிப்புக்கு இன்னொன்று நெருப்பு. தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் என்ன செய்ய முடியாது? அவன் பரலோக ராஜ்யத்திற்கு அவன் இறையாட்சியை காண முடியாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தண்ணீருக்கு நாம் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால், அதற்கு அதனுடைய சோர்ஸை நாம் கண்டுபிடிக்கும். எந்த தண்ணீர் இந்த இனத்தை சார்ந்தது, இந்த இடத்தை சார்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காற்றுக்கு அப்படி சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. நெருப்புக்கு சொல்ல முடியுமா, இது நல்ல நெருப்பு, இது கெட்ட நெருப்பு, இது இந்த ஊரை சார்ந்தது, அந்த ஊரை சார்ந்ததுன்னு சொல்லி இப்படி எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல், வேரும் இல்லாமல், வரலாறும் இல்லாமல் இருப்பது இந்த மூன்று தன்மை என்று சொன்னால், திருமுழுக்கு எடுக்கப்பட்டவன் அல்லது ஞானஸ்தானத்தை பெற்றவர் இப்படித்தான் எல்லாவற்றிலேயும் வேர் எடுக்கப்பட்டிருக்கிறார். நான் இந்த இடத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், என்னுடைய கொள்கை இது, எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்து ஒருவர் தான் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கடவுளுக்காக ஒப்படைத்து மறுபடியும் பிறக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். பெரியமானவர்கள், இந்த சத்தியத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஞானஸ்தானத்தை பெறுகிறவர்கள் எதற்காக வருகிறார்கள்? சில நேரங்களில் திருமணத்திற்காக ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது மனது எனக்கு அப்படியே பதபதைக்கும். காரணம் என்ன சொன்னால், இவர்கள் உண்மையான அந்த ஞானஸ்தானத்தின் தன்மைகளை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் தண்ணீருக்குள் மூழ்குகின்ற பொழுது அவர்கள் பழைய மனிதர்களாக இருக்கிறார்கள். தண்ணீரில் மூழ்கிய பிறகு வெளியிலே வருகின்ற பொழுது ஒரு புதிய படைப்பாக அவர்கள் மாறுகிறார்கள், ஒரு புதிய படைப்பாக மாறுகிறார்கள். ரெண்டு கொரிந்தியர் அல்லது கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது மடல் ஐந்தாம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், மிக அழகான ஒரு வசனம். என்ன சொல்லுகிறது? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய படைப்பாக இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறின.
ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் என்ன செய்கிறார்? அவர் புதிய மனிதனாக இருக்கின்றார், புதிய படைப்பாகவே மாறுகிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறின. திரு முழுக்க எடுக்கிறவர்கள் அல்லது ஞானஸ்தானத்தை பெறுகிறவர்கள் ஒரு புதிய படைப்பாக இருக்கிறார். இதுவரை அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள், இந்த இடத்தை சார்ந்தவர்கள், இன்னாரை சார்ந்தவர்கள் என்று சொல்லி பலவிதமான பின்னணியங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திருமுழுக்கு எடுக்கிறவர்களுக்கு எந்த பின்னணியமும் கிடையாது. அவர்களுடைய பின்னணியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, புதிய அடையாளத்தை, சிலுவையின் அடையாளத்தை அவருடைய நெத்தியிலே நாம் வரைகின்றோம். அடுத்ததாக பாருங்கள், கொலோசியருக்கு எழுந்த நிருபம் 3:9-11 வரை படிப்போம் என்று சொன்னால், பழைய மனிதனுடைய செயல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய படைப்பாக மாறுகிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதுகிறார். கொலோசியர் நிருபம் 3:19 நாம் இதை காணுகிறோம். பிரியமானவர்களே, புதிய படைப்பாக மாறுகின்ற அனுபவம் இந்த திருமுழுக்கிலிருந்து நாம் பெறுகின்றோம். அடுத்த வசனத்தை பாருங்கள், 2 கொரிந்தியர் 6:2. இந்த வசனம் எது சொல்லுகிறது? காலம் இதுவே, தகுந்த காலம் இதுவே, இன்றைக்கே மீட்பின் நாள் என்று சொல்லுகிறார். இதுதான் தகுந்த காலம். ஆகினாலே நீ திருமுழுக்கு பெறுவதற்கும் ரட்சிப்பு பெறுவதற்கும் இன்றே காலம் என்று சொல்லுகிறார். ஆக இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் மீட்பை பெறுகின்றோம். We receive the salvation through the baptism. ஆக பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்தானத்தை எடுக்கின்ற பொழுது, திருமுழுக்கை எடுக்கின்ற பொழுது ஒருவர் முழுவதுமாக மனம் மாறி ஞானஸ்தானம் எடுப்பது சால சிறந்தது. பாவத்தை அறிக்கை செய்வது, இயேசு கிறிஸ்துவை தன்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, திரும்பவுமாக நான் இந்த கிறிஸ்தவத்திலே என் வாழ்நாள் முழுவதும் நான் நிலைத்திருப்பேன், கிறிஸ்தவ விசுவாசத்தில் என்று அறிக்கை செய்வதும், நான் சீடராய் மாறியது போல மற்றவர்களையும் சீடராய் மாற்றுவேன் என்று சொல்வதுதான் இந்த திருமுழுக்கு என்பது. திருமுழுக்கு என்பது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு அடையாளம் அல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த திருமுழுக்கை பெற்றுவிட்டால் நாம் பரலோக ராஜ்யம் சென்று விடும் என்று சொல்லி. திருமுழுக்கு நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு செல்லாது, மாறாக இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு தொடக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறான். கம்பெனியிலே அவன் வேலை செய்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கிறார்கள், நீ 30 நாட்கள் அல்லது 31 நாட்கள் வேலை செய்தால் நான் இந்த சம்பளத்தை கொடுக்கிறேன். இவன் அக்ரிமெண்ட் போட்டதோடு சரி, அதுக்கு பிறகு அவன் கம்பெனி பக்கமே போகவில்லை. கடைசியிலே அந்த மாத கடைசியிலே அவன் சென்று எனக்கு சம்பளம் கொடு என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? நீ வரவே இல்லையே என்று தானே சொல்வார்கள். நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் என்று சொல்வான். ஆனாலும் நீ வரவே இல்லையே, நான் எப்படி சம்பளம் கொடுப்பது? உன்னை வேலையை விட்டு எடுத்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்ல மாட்டார்களா? அதே போல தான் இன்றைக்கும் இந்த திருமுழுக்கை பெறுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சொல்லுகின்ற பணியை அது செய்யவில்லை, மாறாக அது திருச்சபையில் இணைக்கிறது. திருச்சபையில் இணைக்கிறது மட்டுமல்ல, நம்மை கிறிஸ்துவின் பாதையிலே அது நடத்துகிறது. அந்த பாதையிலே நடக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து இருக்கின்ற சில பிரச்சனைகள் நாம் திருமறையிலே காணுகின்றோம். ஒன்று, இன்றைக்கு வருகின்ற புதிய திருச்சபைகள், புதிது புதிதாக தோன்றிய திருச்சபைகள் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன? நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்களா அல்லது தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். இதை கேட்ட உடனே சிஎஸ்ஐ திருச்சபை மக்கள் சற்று குழம்பி விடுவார்கள். நான் சிலரை கேட்டிருக்கிறேன், சிலர் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முழுக்க ஞானஸ்தானம் தான் பெற வேண்டும், அதுதான் சரியானது என்று சொல்லி ரகசியமாய் போய் ஞானஸ்தானம் பெற்ற லே பிரீச்சர்ஸ்கள் அதிகமாக இருக்கிறார்கள், என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு ஞானஸ்தானம்தான். நாம் ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கெடுக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 4:4 உனக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஒரே ஞானஸ்தானத்தை தான் நாம் பெறுகின்றோம். ஆகினாலே பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்தானத்தை பெறுகின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற தன்மை ஒரே ஞானஸ்தானத்தை பெறுவது தான். அது மாத்திரமல்ல, இந்த முழுக்கு ஞானஸ்தானம் எடுப்பதா அல்லது தெளிப்பு ஞானஸ்தானம் எடுப்பதா? நான் ஏற்கனவே சொன்னதை போல இது ஒரு அடையாளம்தான். அந்த அடையாளம் முக்கியமல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய மனமாற்றம் தான் மிக முக்கியம். இயேசு சொன்னார் அல்லவா, நிக்கோதேமை பார்த்து, நீ காண்பதெல்லாம் அடையாளம், ஆனால் அடையாளம் அல்ல, மாறாக மறுபடியும் பிறப்பது தான் முக்கியம். ஒரு மனிதனுடைய மனமாற்றம் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார் அல்லவா. ஞானஸ்தானத்திலே தெளிப்பதா அல்லது
அல்லது முழுகுவதா, மைனஸ் டிகிரி செல்சியஸ், அதாவது ரஷ்யாவிலே ஒரு மைனஸ் டிகிரி செல்சியஸ் என்று வைத்துக் கொள்வோமே, மைனஸ் 20 டிகிரி செல்சியஸ். இந்த மைனஸ் 20 டிகிரி செல்சியஸில் ஒரு மனிதனை கொண்டு போய் எப்படி ஞானஸ்தானத்தை நாம் கொடுக்க முடியும்? ஐஸ் தொட்டியிலே ஞானஸ்தானத்தை வயதானவரை கொடுத்தால் அவர் திரும்பமாக உயிரோடு எழுந்து வரப்போவதில்லை. நன்றாக யோசித்து பாருங்கள். அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த தெளிப்பு ஞானஸ்தான முறையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு மேலாக தண்ணீர் மேலே செல்லுகிறது. நீங்கள் படிப்பிரிவில் சொன்னால் 1 கொரிந்தியர் 10:2 படிப்போம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் அவர்கள் வனாந்திரத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் எப்பொழுது வனாந்திரத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் அனைவரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தபடியினாலே தண்ணீர் மேலே இருக்கிறது. அவர்கள் மக்கள் எல்லாம் கீழே நடந்து செல்கிறார்கள். ஆகினாலே அவர்கள் மேகத்திரளின் வழியாக அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். தண்ணீர் மேலே இருக்கிறது, மனிதன் கீழே இருக்கிறான். இது ஒரு அடையாளம். ஆனால் மனமாற்றம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆக எங்கே ஞானஸ்தானம் எடுத்தோம், எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம் என்பது அல்ல, மாறாக உள்ளான மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் என்று சொல்லி ரோமர் எழுதுகிறோம் 12:2 படிக்கின்றோம். இந்த ஞானஸ்தானத்தை பெறுகின்ற பொழுது நாம் அவர்களிடத்தில் என்ன கேட்கின்றோம், நீங்கள் பிசாசின் கிரியைகளை வெறுத்து விடுகிறீர்களா, விக்கிரக ஆராதனைகளை வெறுத்து விடுகிறீர்களா? அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நாங்கள் வெறுத்து விடுகிறோம். இவ்வுலகத்தின் பெருமை, வீண் ஆடம்பரம் நீங்கள் வெறுத்து விடுகிறீர்களா? ஆம், நாம் வெறுத்து விடுகின்றோம். தூய்மை கேடு, சண்டை போடுதல், இச்சை முதலிய பாவங்களை வெறுத்து விடுகிறீர்களா? ஆம், நாங்கள் வெறுத்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆம் என்று சொல்லுகிறோம் நாம் அனைவரும். ஆனால் அப்படி நடந்து கொள்வதில்லை என்பதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு எல்லாரும் நாம் விக்கிரக ஆராதனை வெறுத்து விட்டோமா, நாள் கிழமை பார்ப்பதை நாம் வெறுத்து விட்டோமா என்று யோசித்து பாருங்கள். அதே போல தான் இன்றைக்கு இச்சை மற்ற முதலிய பாவங்கள், பிற பாவங்களை நாம் வெறுத்து விடுகிறோமா? இல்லை, கிறிஸ்தவராக இருந்தும் கூட செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன அர்த்தம் என்று யோசித்து பாருங்கள். ஆகினாலே இந்த ஞானஸ்தானம் எடுப்பது முக்கியமல்ல, மாறாக அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஞானஸ்தானம் ஒருபொழுதும் பரலோகராஜ்யத்திற்கு ஒருவரை கொண்டு செல்லாது, மாறாக அவர் நடக்கின்ற நடக்கையின்படி, ஆண்டவருக்கு ஏற்கப்படுகின்ற விருப்பத்தின்படி தான் அவர் பரலோகராஜ்யத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றார். ஆகினால் இது ஒரு முறைமையை நாம் பின்பற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, குழந்தை ஞானஸ்தானம் சரியா தவறா என்கின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு நலனை குறித்து குழந்தையிடத்தில் கேட்பதில்லை. எந்த குழந்தையிடத்திலாவது நீ எல்கேஜி படிக்கிறாயா அல்லது யூகேஜி படிக்கிறாய், நாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கட்டுமா என்று கேட்பதில்லை. இந்த குழந்தைக்கு இது நல்லது என்று நாம் அறிந்து கொண்டு போய் சேர்ப்பதைப் போலவே இந்த குழந்தை கிறிஸ்தவ மார்க்கத்தில் அல்லது நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் இந்த குழந்தை வளர வேண்டும் என்பதற்காக திருச்சபையில் கொண்டு வந்து நாம் என்ன செய்கிறோம், அந்த குழந்தைக்கு திருமுழுக்கை நாம் கொடுக்கின்றோம். சில தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள், குழந்தைக்கு பேர் வைக்கவே இல்லை ஆகினாலே நான் திருமுழுக்கு கொடுக்கிறேன். பேர் வைக்கின்ற நிகழ்ச்சி அல்ல, பேர் வைப்பது 2வது 3வது காரணங்கள் தான். முதலாவது காரணம், இந்த திருச்சபையிலே இந்த குழந்தை இணைகிறது என்பதுதான். நாம் திருச்சபையிலே குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பெற்றோர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறோம். இந்த கேள்விகள் மிக மிக முக்கியமானது. ஒன்று, என்ன கேள்வியை கேட்கிறோம், இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும், இவர் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளவும், திருச்சபையின் போதனைகளிலேயும் வழிபாட்டிலேயும் வளர்க்க நீங்கள் முயற்சி செய்வீங்களா என்று கேட்டபொழுது அவர்கள் தலையை இப்படி ஆட்டுவார்கள், ஆம் என்று சொல்வார். அப்படி அல்ல, அந்த வசனத்தை பாருங்க, அந்த மறுமொழியை பாருங்கள். கடவுளுடைய ஒத்தாசைப்படியே அப்படி செய்வோம். ஏனென்று சொன்னால், உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உங்களுக்கு கடவுளுடைய ஒத்தாசை தேவை, உங்களால் அது முடியாது. ஆகினாலே இதற்கு ஒப்புக்கொள்கிறார், இந்த குழந்தையை நல்ல போதனையில் நான் வளர்ப்பேன். அடுத்த கேள்வியை பாருங்கள், குழந்தை ஞானஸ்தானத்திலே இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காக நடத்துவீர்களா? அதற்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடவுளுடைய ஒத்தாசைப்படியே செய்வோம். ஏனென்றால் கடவுளுடைய ஒத்தாசை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்காக நடத்த முடியாது என்று அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இவர் பரிசுத்த ஆவினாலே விசுவாசத்தில் வேரூன்றி வளர்ந்து பந்தியில் பங்கு பெறவும், கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும், திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளுக்கு உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாய் இருக்கும்படி இவர் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக, அதாவது திடப்படுத்தல் பெற நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா?
ஆம், நாங்கள் கடவுளுடைய ஒத்தாசைப்படி அப்படியே நாங்கள் செய்வோம். பிரியமான இத்தனை விஷயத்தையும் அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஞானஸ்தானத்தை கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் திருச்சபை மக்களையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, பிரியமானவர்களே, இவர்களும் உங்கள் மத்தியில் ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக இருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினர்களாய் உங்கள் அழைப்புக்கு உண்மையாக இருப்பீர்களா என்கின்ற கேள்வியை கேட்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஆம், அப்படியே இருப்போம், கர்த்தருடைய ஒத்தாசையின்படி சொன்ன பிறகுதான் அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானத்தை நாம் கொடுக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம், ஆனால் அந்த அடையாளம் முக்கியமல்ல, நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி தான் மிக முக்கியமானது. ஞானஸ்தானத்தை கொடுத்த பிறகு கொடுக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், தூய ஆவியானவர் அவர்கள் மேலே நிழலாடுகின்றார், அவர்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். யாராவது உங்களை பார்த்து நீங்கள் தூயாவி பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறது சொன்னால், நம் அப்படியே முழித்து அப்படியே அவர்களை பார்த்து கொண்டே இருப்போம். காரணம், நமக்கு அந்த அது அதை பற்றிய ஒரு அறிவு அல்லது தெளிவு நம் இடத்தில் இருப்பதில்லை. யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவரெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறவர்கள் தான். பரிசுத்தாவியை பெற்ற உடனே அதற்கான அடையாளங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேன் சொன்னால், அந்நிய பாஷை பேசுவதும் பேசாமல் இருப்பதும் கடவுளுடைய கிருபை. அவர் அந்த வரத்தை கொடுத்தால் கண்டிப்பாக பேசுவோம். சீகன் பால்கவர்களுக்கு அப்படிப்பட்ட வரம் கொடுக்கப்பட்டது. அவர் தமிழை கற்றுக்கொண்டார், ஜெர்மன் நாட்டு மனிதன் தமிழை கற்றுக்கொண்டார், தமிழில் மொழிபெயர்த்தார். அதுதான் அந்நிய பாஷை. இன்றைக்கு கண்டபடி உளறி கொண்டிருப்பதும் அல்லது வேறு ஏதாவது வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பதும் அந்நிய பாஷை என்று சொன்னால், அது திருமறையில் இல்லை. திருமறையிலே காணப்படுகின்ற சில விதமான அந்நிய பாஷைகளை பவுலே எதிர்த்து அதை சாடுகிறார். நீங்கள் பேசுவது அந்நிய பாஷைகள் அல்ல, உளறி கொண்டிருக்காதீர்கள் என்றும் சொல்லுகிறார். இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்களெல்லாம், பரிசுத்தாவியை பெற்றவர்களெல்லாம் கண்டிப்பாக அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று அப்படி ஒன்றும் திருமறை சொல்லவில்லை. பலருக்கு பலவிதமான வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை எதற்காக கொடுக்கப்பட்டது? நற்செய்தி அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டதே தவிர அது நமது சுய பெருமைக்காக கொடுக்கப்படவில்லை. எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவசியமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் குழந்தைகளுக்கு நாம் திருமுழுக்கை கொடுக்கிறோம். காரணம், திருச்சபை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபையாக நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோக ராஜ்யத்திலும் கட்டப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இதோ இந்த திருச்சபையிலே குழந்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆதி திருச்சபையிலே இந்த குழந்தைகளை ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு வேறொரு காரணமும் வந்தது. என்னவென்று சொன்னால், ஒருவேளை இந்த குழந்தை ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக மரித்து விட்டால் இது பரலோக ராஜ்யம் செல்லுமா அல்லது நரகத்துக்கு செல்லுமா என்கின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. ஆகினால்தான் அவர்கள் குழந்தைகளை திருச்சபையிலே கொண்டு வந்து சேர்த்து திருச்சபையும் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:44-48 வரை படிப்போம் என்று சொன்னால், அங்கே கொர்நேலி வீட்டிலே அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது, குழந்தைகளை விட்டுவிடவில்லை. அந்த வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி திருமறையிலே நாம் காணுகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:00 அன்றைக்கு ஒரு வீட்டாரை சந்திக்கின்றார் பிலிப்பு நகரத்திலே. அப்பொழுதும் இரத்தாம்பரம் விற்கின்ற லீதியாளனுடைய வீட்டிலே பவுல அப்போஸ்தலன் அவர்களுக்கு அறிவுரையை சொல்லுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுது, அந்த வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அனைவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஆகினாலே குழந்தை ஞானஸ்தானம் என்பது இன்றைக்கு திருச்சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டோம். அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் என்பது எதற்காக எந்த நிலையில் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தை பெற்றவர் ஒரு புதிய மனிதர். அவருடைய உள்ளான மனம் மாறினதற்கு அடையாளமாக வெளிப்புறத்திலே அவர் தம்மை இந்த உலகத்தில் காட்டிக் கொள்ளுகிறார் அல்லது திருச்சபைக்கு காட்டுகிறார் என்று சொன்னால் அது மிகையாக. ஆகினாலே கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். இந்த திருமுழுக்கின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நற்செய்தியாளர் நமது ஊரிலே அவர் ஊழியம் செய்து வந்தார். பலருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு ஒரு சமையக்காரன் தேவைப்பட்டதனாலே ஒரு முஸ்லீம் சகோதரன் தாவு என்கின்ற சகோதரனை சமையல் செய்யும்படியாக வைத்து கொண்டார். பல மாதங்கள் சென்றது.
இந்த மிஷினரிக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் பலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோமே, இந்த தாவு என்கின்ற முஸ்லீம் சகோதரனுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒரு நாள் அவனை அழைத்தார். தாவு இங்கே வா என்று சொன்னால் அவன் வந்தான். அவனிடத்தில் சொன்னார், நீ ஞானஸ்தானம் பெறுவதை குறித்து யோசித்திருக்கிறாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆமா ஐயா, நான் ஞானஸ்தானம் நிறைய பேருக்கு கொடுக்குறீங்க, எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னான். அவர் என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒரு தண்ணீர் இருந்தது, ஜக்கு நிறைய, அந்த தண்ணீரை எடுத்து அவன் தலையை மேலே ஊற்றி, தந்தை மைந்த தூயாவின் திருப்பெயனாலே தாவு என்று சொல்லப்படுகிற நீ டேவிட் என்று சொல்லப்படுவா என்று சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அனுப்புவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை அவரிடத்துல சொன்னார், ஒரு கட்டளையை கொடுத்தார். நீ 40 நாட்கள், அதாவது உபவாச நாட்களிலே, தபசு நாட்களிலே நீ என்ன செய்ய வேண்டும், மரக்கறிகளை மட்டும்தான் செய்ய வேண்டும், நீ நான் வெஜிடேரியன், மாமிசங்களை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். நாட்கள் உருண்டோடியது, மாதங்கள் உருண்டோடியது, தபசு நாட்களும் வந்தது, எல்லாம் நல்லபடியாய் போய் கொண்டிருந்தது. அவன் மரக்கறிகளை தான் தபசு நாட்களிலே செய்து வந்தான். திடீரென்று அந்த மிஷினரியுடைய வீட்டிற்கு புதிய விருந்தாளிகள் வந்த காரணத்தினாலே அந்த மிஷினரி தாவை பார்த்து சொன்னார், டேவிட்டை பார்த்து சொன்னார், நீ ஒரு சிறந்த சமையலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவன் ஓடி சென்று ஒரு அருமையான சமையலை செய்ய ஆரம்பித்தான். அந்த சமையலினுடைய வாசனை அந்த வீடு முழுவதும் நிரம்ப ஆரம்பித்தது. அந்த மிஷினரிக்கு கோபம் வந்துவிட்டது. காரணம், அவன் செய்து கொண்டிருப்பது ஒரு நல்ல மாமிச கறிகளை அவன் செய்து வந்தான். நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அல்லவா, பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறோம் என்பதை நாம் இங்கே உட்கார்ந்து நுகர்ந்து பார்த்து என்ன சமையல் செய்கிறார் என்று சொல்லிவிடுவோம். அந்த அளவுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி. அதே போல தான் இந்த மனிதனுக்கும் மிஷினரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோப்பம் இருந்தது. அவர் நேராக சென்று, தாவு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ மரக்கறிகளை தானே செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவன் சொன்னான், இல்லை ஐயா, நான் வெறும் மரக்கறிகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன், மாமிசங்களை நான் செய்யவில்லை என்று அவன் சொன்னான். அவருக்கு மிகவும் கோபம் அடைந்ததனாலே கரண்டியை எடுத்து, அந்த குழம்பு கடாயிலே வைத்து அவர் எடுத்து பார்த்தார். கையில் ஒரு சிக்கன் தொடை ஒன்று மாட்டிக்கொண்டது, கோழியினுடைய தொடை கையிலே மாட்டிக்கொண்டது. நீ பொய் சொல்லிவிட்டா என்று சொன்னான். அதற்கு அந்த தாவு என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா கொஞ்சம் பொறுங்கள், நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது என்ன சொன்னீர்கள்? தந்தை மைந்த தூயாவின் திருப்பெயனாலே தாவு என்று சொல்லப்படுகிற நீ டேவிட் என்று சொல்லப்படுவேன் என்று ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள். நானும் அப்படித்தான் செய்தேன். நான் இந்த சிக்கனை வாங்கி கொண்டு வந்து டேபிள் மேலே வைத்தேன். தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயனாலே சிக்கன் ஆகிய நீ இன்றையிலிருந்து நீ கத்திரிக்காய் என்று அழைக்கப்படுவாய் என்று ஞானஸ்தானம் கொடுத்து விட்டேன். இது சிக்கன் அல்ல, இது கத்திரிக்காய் என்று அவன் சொன்னான். பிரியமானவர்களே, உள்ளான மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகிறீர்கள். பெயர் வைத்துக் கொள்வதனாலே நீங்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுவதில்லை. Just because your name is Christian name, you are not called to be a Christian. அது செயல்பாடு உடையது. அந்த செயல்பாட்டுக்குள்ளாய் சென்றால்தான் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஞானஸ்தானத்தின் வழியாக ஒருவர் கிறிஸ்தவராக மாறுகிறார் என்று சொன்னால் அது நகைப்புக்கு உரியது. ஆகினாலே உன்னுடைய வாழ்க்கையின் தன்மையை பார்த்து அல்லது கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் ஒழிய நீ கிறிஸ்தவர் அல்ல. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாள செயல். ஆனால் அந்த அடையாள செயலுக்கு பின்பாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுப்பது நல்லது. ஞானஸ்தானத்தை ஏற்கனவே எடுத்தவர்கள் அதன்படி சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமுழுக்கு ஞானஸ்தானம் என்றால் என்ன, அதனுடைய உள் அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாங்கள் புரிந்து கொண்டோம். நிக்கோதேமு எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் இரவு நேரத்திலே வந்தார். ஆனால் காலையிலே விடியற் காலத்திலே அவர் சென்றார். விடியலிலிருந்து அவர் இரவு நேரத்திலிருந்து ஒரு பெரிய விடியலுக்குள்ளாக அவர் கடந்து சென்ற பாதையைப் போலவே நாங்களும் இருளில் இருக்கின்றோம், புதிய வெளிச்சத்தை கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திருமுழுக்கு எடுத்த உடனே நாங்கள் நினைப்பது பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் உரியவர்கள் என்பது, அப்படி அல்ல. மாறாக நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டின் வழியாகத்தான் நாங்கள் கிறிஸ்தவராக மாறுகிறோம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தியும் பாதுகாத்தல் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமனிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரியத்தோடு எழுந்தறினார்.
பரமண்டேறி சர்வல பிதாவாக்கிய வலதுபாசத்தில் விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மறித்தவரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபை அறிவிப்புகளை நாம் கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நமக்கு அறிவிப்பு கொடுக்கும் வரை நமது ஆலயத்திலே வழிபாடு நடைபெறாது என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த இணையதளத்தின் வழியாகவும் காணொலியின் வழியாகவும் இந்த வழிபாட்டில் நாம் அனைவரும் இணைந்திருப்போம். பொதுவாக இந்த இணையதளத்தின் வழியாக அல்லது காணொலியின் வழியாக காணாதவர்கள் அநேகர் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்தினால் தொடர்ந்து இந்த காணொலியை உங்களுக்கு அது அறிமுகப்படுத்தும் அல்லது உங்களுக்கு அறிவிப்பை கொடுக்கும். ஆகினாலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நமது திருச்சபைக்கு பின்புறமாய் இருக்கின்ற இடம் அந்த இரண்டு கிரவுண்ட் இடத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உதாரத்துவமாக அநேக மக்கள் கொடுத்து கொண்டு வருகிறது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சிலரால் சில லட்சங்கள் கொடுக்க முடிகிறது, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சிலரால் 5 ஸ்கொயர் ஃபீட் அதாவது 45,000 ரூபாயை கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுமே கொடுக்க முடியாதவர்கள், மிகவும் பின்தங்கிய அல்லது பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்கள் ஒரு கிரவுண்ட் அதாவது ஒரு சதுர அடிக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டோம். அதன்படி 10,000 அல்லது 9,000 நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். ஆனால் சிலர் 5 சதுரத்திற்கு கொடுக்க முடிகிறவர்கள் கூட 1 சதுரத்திற்கு நீங்கள் பணத்தை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். ஆகினால் தயவுசெய்து நீங்கள் கொடுக்க முடிந்தவர்கள் 5 சதுரத்திற்காக நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சில சாட்சிகளை நான் கேட்டு வருகிறேன். குறிப்பாக ஒரு பெண்மணி 5 சதுரத்திற்கு நான் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தபடியினாலே அவர்களிடத்தில் பணம் இல்லை. ஆனால் அவர்கள் சென்று காசுக்காரர்களிடத்திலே அவர்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாங்கி இந்த தொகையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சாட்சி. அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண டிஃபின் அல்லது இட்லி வியாபாரம் செய்கின்ற ஒரு மனிதர் அவர் திருச்சபைக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக 5,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு முடிகிறதோ நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உண்மையாய் நீங்கள் கொடுக்க வேண்டும், அது நல்லது. ஆகையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்திலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான பொருளும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகினாலே உதாரத்துமாய் நீங்கள் கொடுங்கள். நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, காலங்கள் இல்லை. 15ஆம் தேதிக்குள்ளாக நாம் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனாலும் இப்பொழுது இதுவரை நாம் ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் தான் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மீதி இருக்கின்ற 2 கோடி ரூபாய் என்ன செய்வது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பலரிடத்திலே பல திருச்சபையிடத்திலே நாங்கள் கடன் கேட்டிருக்கிறோம். ஆகினாலே நீங்கள் உடனடியாக நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டு, நமது திருச்சபை மக்களிடத்திலே கூட சில நேரங்களிலே இதற்காக இந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் சில கடன்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாய் நீங்கள் கொடுத்து உதவும்படியாக நாங்கள் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, உண்மையாய் கொடுங்கள், உத்தமமாய் கொடுங்கள், உள்ளதையெல்லாம் கொடுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்து நாம் திருமண அறிக்கையை படிக்க கேட்போம். நமது திருச்சபை தூய மார்க் ஆலயம் செலையூர் குருசேகரத்தை சார்ந்த திரு சாமிதுரை என்பவருடைய மகன் செல்வன் எஸ் ரத்னகுமார் என்பவருக்கும், மதுரை ராமநாதபுரம் பேராயம் அலங்காநல்லூர் குருசேகரத்தை சார்ந்த சிஎஸ்ஐ நல்லமைப்பர் சபையினுடைய அங்கத்தினர் பி விஜயசேகர் என்பவருடைய மகள் செல்வி டெல்சி வனஜா என்பவருக்கும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவருக்கும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி தடை அல்லது காரணம் இருந்தால் அதை நீங்கள் எழுத்து வழியே ஆயருக்கு தெரிவிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. நமது திருச்சபை தூய மார்க் ஆலயம் சேலையூர் குருசேகரத்தை சார்ந்த திரு ஜெசுராஸ் மெல்வில் சிங் என்பவருடைய மகன் செல்வன் நிஷந்தன் ஞான ரோஷன் சிங் என்பவருக்கும், கன்னியாகுமரி பேராயத்தை சார்ந்த
நாகர்கோயில் சிஎஸ்ஐ ஹோம் திருச்சபையை சார்ந்த மறைந்த திரு சாலமோன் ஞானசிங், திருமதி சி பேபிராணி என்பவருடைய மகள் செல்வி ஜஸ்பின் வெனிலா என்பவருக்கும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இவ்வருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி தடை அல்லது காரணம் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை ஆயருக்கு எழுத்து வழியே நீங்கள் தெரிவிக்க அழைக்கப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட பொருளுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, திருமணமாகி நியமத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை விருத்தியடை செய்கின்ற பரமபிதாவே, திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற தம்பதி எஸ் ரத்னகுமார், டெல்சி வனஜா அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவ்வனமாகவே நிஷந்தன் ஞான ரோஷன் சிங் மற்றும் ஜஸ்பின் வெனிலா அது ஆகிய தம்பதிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் காத்தல்லும். இவர்கள் திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற பொழுது இவர்களுடைய திருமணம் சிறப்பாய் நடக்கவும், அது மாத்திரமல்ல இரு குடும்பங்களும் அன்பை ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ள நீர் அருள் தாரும். தம்பதிகளை நீர் ஆசீர்வதித்து நீர் காத்தல்லும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, பிறந்த நாளை காணுறவர்களுக்காகவும் திருமண நாளை காணுறவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகின்றோம். அடியார்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இம்மட்டுமாய் நீ தந்து வந்த சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் கல்விக்காகவும் வேலை செய்கின்ற இடங்களை உயர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் அளவில்லாத கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அவ்வண்ணமாகவே நாங்கள் திருமணாலை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்படி வாழ்விலே நலன்களை தந்த ஆண்டவர், எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை காணும்படியா நீர் வாழ்த்தும். இவர்களையும் இந்த கரங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 181வது பாடலை பாடுவோம். யோர்தான் விட்டேறிய மனுஷன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Oh, my God.
ஜபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் சொல்லுவோம். பரமனுக்கு பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உற்பத்தி எங்களை தாரும், எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரசித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தயகளே. ஜபம் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டில் தொடக்கம் முதல் நிறைவு பிரசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருமுழுக்கு பற்றிய செய்தியை நாங்கள் கேட்டோம். கர்த்தர் நீர் எங்களோடு நேரடியாக பேசினதற்காகவும் அநேக விளக்கங்களை நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த திருச்சபையினுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து இந்த கொரோனா வியாதியிலிருந்து தப்பித்து இவளை பாதுகாத்தல்லவனமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாப்பு தருகின்ற ஆண்டவர், இவளை நீர் ஆசீர்வதித்து நீர் பராமரித்துக் கொள்ளவனமாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய சுகத்தை நீர் தந்தரலும், வழிநடத்தி பாதுகாத்தலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரின் நிறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம் என்றும் ஒரு சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையிலே 334வது பாடல், இமயமும் குமரியும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடைய புறப்பட்டு செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன்.